ஓம் ஸ்ரீ மகா கணபதி அருள், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். எமது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நவக்கிரகங்களில் துணைவர். அடுத்தபடியாக எதிரெதிராக செயல்படுவார்களா அப்படிங்கிறது, கிரகங்கள் வந்து இரு அணிகள் என்ற இதில் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு யூடியூப் மூலம் பதிவிடுகிறேன். உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாத்தியோ நமோ நமக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், நலம் பெருக வளம் பெருக. ஒரு ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி தான் தலைவர் ஆவார். அவருக்கு துணை நிற்பவர் வந்து சந்திர பகவான். அதே மாதிரி வந்து சந்திர பகவான் இருக்கும் ராசிக்கு அதிபதி அவருக்கு துணை நிற்பவர். சூரியன் இருக்கும் ராசிக்கு அதிபதி. இவங்க மூணு பேரும் தான், அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை வந்து செயல்பட வைப்பாங்க. சூரியன் இருக்கும் ராசிக்கு அதிபதி, சந்திரன் இருக்கும் ராசிக்கு அதிபதி, லக்னம் இருக்கும் ராசிக்கு அதிபதி. அதே மாதிரி வந்து எதிரெதிராக செயல்படுவார்களா அப்படிங்கிறது வந்து நாமளே ஒரு கேள்வி போட்டுக்கிட்டு அப்புறம் நாம் பதில் நாமளே சொல்லுவோம். அதாவது வந்து கிரகங்களை, நவக்கிரகங்களை இரு அணிகளாக பிரித்துள்ளார்கள். அவை குரு பகவான் அணி, சுக்கர பகவான் அணி என்று இரண்டு அணிகள். குரு பகவான் அணியில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான் ஆகிய நான்கு கிரகங்கள் உள்ளன. அதே மாதிரி சுக்கர பகவான் அணியில் வந்து சுக்கர பகவான், சனி பகவான், புத பகவான் ஆகிய மூன்று கிரகங்கள் உள்ளன. சுக்கர பகவான் அணியினரும் குரு பகவான் அணியினரும் சேர்ந்தால் எதிரெதிராக செயல்படுவார்கள். அதாவது வந்து இது சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ வந்து குருவுக்கும் சுக்கர பகவானுக்கும் வந்து பகை உண்டு. அதனால் வந்து அதை ஜாதகம் பார்க்கும்போது மோட்டிவ், இது ஜாதகம் பார்த்தா தான் அந்த பலனை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது சாஸ்திரத்தில், முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்த சாஸ்திரத்தில் இந்த மாதிரி இருக்குது என்பதை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக நான் கூறுகிறேன். அதே மாதிரி வந்து குரு பகவான் நற்குணம் அதிகமுடையவர், சனி பகவானுடைய குணமுடையவர்களுடன் தொடர்பு கொண்டால் அடிமையாக்கப்படுவார்கள். அதாவது குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறவங்க நற்குணம் இருக்கும், ஆனால் சனி பகவான் இருக்கும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள வந்து அடிமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் சனி பகவான் வீட்டில் நீசமடைவதால் சுக்கரன் பகவானுடைய வீடான துலாத்திலும் ரிஷபத்திலும் புதன் வீடான கன்னி மிதனத்திலும் குரு பகவான் பகையாவதால் குரு பகவானுடைய குணமுடையவர் புத பகவான், சனி பகவான், சுக்கர பகவான் குணம் உள்ளோரிடம் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. செவ்வாய் பகவான், சந்திர பகவான், கேது குணமுள்ளவர்கள் குரு பகவான் குணம் உடையவர்களிடம் ஒத்துப்போவார்கள். அதாவது வந்து செவ்வாய் பகவான், சந்திர பகவான், கேது பகவான் இந்த மூணு பேர் குணம் இருக்கிறவங்க வந்து, அதாவது குரு பகவான் குணமுடையவர்கிட்ட ஒத்துப்போவாங்க. அதே மாதிரி வந்து சனி பகவான், சுக்கர பகவான், புத பகவான் குணமுடையவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். சனி பகவான், சுக்கர பகவான் சம்பந்தம் லாபம் தரும். சந்திர பகவான் குணமுடையவர்கள் செவ்வாய் பகவான் குணமுடையவர்களிடம் நட்பு கொண்டால் ஒருவருக்கொருவர் அன்புடன் பயன் கருதாது செயல்படுவார்கள். செவ்வாய் பகவான் குணமுடையவர்கள் சனி பகவான் குணமுடையவரை வீம்பு பேசி அடிமையாக்க நினைப்பார்கள். இது பார்த்தது தான், நிறைய பேர்த்த பார்த்தது தான். நான் ஜாதகம் பார்க்குறவரே என்னை அடிமையாக்க வச்சு பார்க்குற ஆளெல்லாம் உண்டு. இது அனுபவம் இல்லை என்று சொல்ல முடியாது. என் குருவுக்கு வணக்கம். அதே மாதிரி வந்து ஜோதிட ரீதியிலே ஜோதிடருக்கு ஜோதிடர் வந்து வீம்பு கட்டுற ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நான் அவங்கள கண்டு இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு கிடையாது. நான் ஏன் இதையெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம். அதற்காக நான் பெருசு இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஐ அஸ்ட்ராலஜர் அப்படின்னால நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அந்த மாதிரி எந்த கணிதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எனக்கு சொல்ல தெரியும் என்று நான் சொல்லவில்லை. நான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். இது என்னுடைய அனுபவம்.
எல்லாம் என் குருவுடைய ஆசீர்வாதத்துடன் தான் செய்வேன். அதே மாதிரி வந்து யோகத்திற்கு தடைகளை தரும் நட்சத்திரங்கள் தாரைகள். ஒருவரின் பிறந்த நட்சத்திரத்துக்கு கீழ்கண்ட நட்சத்திரங்களில் கோச்சார கிரகங்கள் வரும் காலம் எதிலும் சில இடையூறுகளை தரும். ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அடுத்த நட்சத்திரம் 10வது நட்சத்திரம், அதுக்கடுத்த நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் ஜென்மத்தாரை. அதே மாதிரி வந்து ஜென்ம நட்சத்திரத்தின் 3வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம் விபத்து தரும் தாரைகள். அதே மாதிரி வந்து 5வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம் பிரத்யேகத்து தாரைகள். 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம் வதத்தாரைகள். மேலே சொல்லப்பட்ட நட்சத்திரங்களில் கோசார கிரகங்கள் வரும் காலம் அவை ஆட்சி உச்ச நட்பு வீடுகளானால் நற்பலனும் தடைகளும் இணைந்தே தருவார்கள். பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் மேலே சொல்லப்பட்ட நட்சத்திரத்திலிருந்து கோசாரத்தில் மேலே சொல்லப்பட்ட நட்சத்திரத்தில் வந்தால் துன்பம்தான் மிகுதியாகும், சோதனை தரும் காலமாகும். அதே மாதிரி வந்து யோகம் தரும் நட்சத்திர தாரை. ஜென்ம நட்சத்திரத்தின் 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம் சம்பத்து தாரைகள். அதே மாதிரி வந்து சேமத்தாரைகள், 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் சேமத்தாரைகள், ஆனால் பொருத்தத்துக்கு ஒத்து வராது. அதே மாதிரி வந்து சாதகத்தாரைகள், 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம் சாதகத்தாரைகள். 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26வது நட்சத்திரம் மைத்திர தாரைகள். 9வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் பாக மைத்திர தாரைகள். மேலே சொல்லப்பட்ட நட்சத்திரங்களில் கோசார கிரகங்கள் வரும் காலம் நன்மை தருவார்கள். அக்காலம் சந்திர பகவானுக்கு லக்னத்தில் யோகம் தராத இடங்களில் வந்தாலும் பாதகம் திரை இயலாதவர்கள் ஆட்சி உச்ச நட்பு வீட்டில் வரும் காலம் மேலே சொல்லப்பட்ட தாரைகளில் வருமானால் எதிர்பாராத நிலையில் பல நன்மைகள் தருவார்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம். மேலும் வீடியோ தொடரும். நன்றி வணக்கம். இப்படிக்கு உங்கள் அன்பு சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி வணக்கம்.